விரைவு செய்திகள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட நம்பியூரில் சமூக நலத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் 128 பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கமும் 240 பயனாளிகளுக்கு மின்னணு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர், ஷெட்யூல்டு வகுப்பினருக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்களை நிரந்தர பட்டாக்களாக மாற்றம் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அரசுக்கு 18,000 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள போதிலும் மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் கடந்த 9 ஆண்டுகளில் 7,45,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1,950 பெண் பயனாளிகளுக்கு கறவை பசுக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கூறியுள்ளார். காரியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 786,000 ரூபாய் மதிப்பில் 400 பயனாளிகளுக்கு தலா 25 விலையில்லா அசில் இன கோழி குஞ்சுகளை அமைச்சர் இன்று வழங்கினார். பின்னர் பேசிய அவர், விலையில்லா வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் இதுவரை 36,659 பெண் பயனாளிகளுக்கு ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நடப்பு நிதியாண்டில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4,781 பெண் பயனாளிகளுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தருமபுரி கோட்டத்தில் கெண்டைநல்லி மற்றும் அரூர் கோட்டத்தில் ஆலாபுரம் கால்நடை கிளை நிலையங்கள் கால்நடை மருந்தகமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று கூறிய அமைச்சர், மாவட்டத்தில் தற்போது 80 கால்நடை மருந்தகம் உள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் எரளியில் ரோந்து பணியின்போது கொலை செய்யப்பட்ட காவல்துறை உதவியாளர் குடும்பத்தில் ஒருவருக்கு வாரிசு வேலை பெற்றுத்தரப்படும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கடந்த 1ஆம் தேதி குற்றவாளி ஒருவரால் துணை ஆய்வாளர் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். உயிரிழந்த துணை ஆய்வாளரின் இல்லத்திற்கு இன்று நேரில் சென்ற மாநில அமைச்சர் கடம்பூர் ராஜு உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். மாநிலம் முழுவதும் முன்களப் பணியாளர்களுக்கு தற்போது தடுப்பூசி செலுத்தப்பட்டு வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், கூடிய விரைவில் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என்றும் மக்கள் அச்சமின்றி தடுப்பூசியை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மின்சாரம், குடிநீர், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பின்னர் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 12 பேருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் உயர செய்வதற்கு அடித்தளமாக அண்மையில் மத்திய நிதியமைச்சர் அறிவித்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக பிஜேபி மாநில பொதுச்செயலாளர் கே டி ராகவன் தெரிவித்துள்ளார். மேலூரில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மட்டும் 2,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சாலை விரிவாக்க திட்டத்திற்கு மட்டும் 1,03,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 23ஆம் தேதி வேலூரில் நடைபெறவுள்ள பிஜேபி மகளிர் அணி பிரதிநிதிகள் மாநில மாநாட்டில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா பங்கேற்க உள்ளதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மத்திய அரசு திட்டப்பணிகள் குறித்த மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் மேற்பார்வை குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், தூய்மை பாரத திட்டம், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், ஜல்ஜீவன் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இக்குழுவின் துணைத் தலைவர் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே விஷ்ணு பிரசாத்,
சட்டமன்ற உறுப்பினர்கள் கு பிச்சாண்டி, கிரிசேகரன், சேகரன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடித்து அவர்களை பெற்றோரிடம் ஒப்படைக்கும் திட்டமான புன்னகையை தேடி திட்டம் அரியலூரில் அனைத்து காவல் நிலையங்களிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக திருச்சி மண்டல காவல்துறை துணைத் தலைவர் ஆனி விஜயா தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கயர்லாபாத் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெங்கடகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் மாவட்ட காவல்துறை சார்பில் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திருச்சி மண்டல காவல்துறை ஆனி விஜயா, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதை முன்கூட்டியே கண்டறிந்து அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கும் பணி முக்கியமானது என்று கூறினார். சென்னை விமான நிலையத்தில் இன்று அனுமதியின்றி கொண்டுவரப்பட்ட சுமார் 1,14,00,000 ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து கவுஹாத்தி வழியாக சென்னை வந்தடைந்த இரு நபர்களிடமிருந்து இந்த தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது.